யாருப்பா அந்த சஷாங்க் சிங் இப்படின்னு கூகுள்ல நிறைய பேர் சர்ச் பண்ணிருப்பாங்க. பஞ்சாப் கிங்ஸ் வந்து ஆக்ஷன்ல தப்பா எடுத்த சஷாங்க் சிங், மும்பை பையன், இவர் வந்து பாண்டிச்சேரிக்கு எல்லாம் ஆடி இருக்கிறாரு, இப்ப சண்டிகருக்கு ஆடிட்டு இருக்காரு. பிளஸ் இந்த சஷாங்க் சிங் வந்து இதுக்கு நான் சன்ரைஸ் ஹைதராபாத்ல பாத்துருக்கேன், பட் அப்போ அவர் எதுவும் பெருசா பண்ண மாதிரியும் தெரியல. பட் இந்த சீசன்ல வந்து பாத்தீங்கன்னா யோசிப்பேன், சஷாங்க் சிங் எதுக்கு அவங்க அந்த இடத்துல வச்சிருக்காங்க மாதிரி எனக்கு ஒரு கேள்வி இருந்துகிட்டே இருக்கும். பட் ஆனா இன்னைக்கு அந்த கேள்விக்கான பதில அவர் தீர்த்தாரு. ஏன்னா சஷாங்க் சிங் வந்து ரஷித்கர் அடிச்ச அந்த சிக்ஸ் பஞ்சாப் கிங்ஸா இருந்தாலும் சரி, கிங்ஸ் லெவன் பஞ்சாபா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு ஒரு வரலாறு இருக்கு, எப்படியும் சொதப்பிடுவாங்க. பட் சஷாங்க் சிங் வந்து எனக்கு தெரிஞ்சு இத்தனை வருஷத்துல சஷாங்க் சிங் தான் அந்த வரலாறு எழுதி மாத்திருக்காரு. ஒரு பயமே இல்ல, இன்னும் பார்த்து பால ஸ்டெடியா பார்த்து ஆனா சஷாங்க் சிங் வந்து பாத்தீங்கன்னா மோகித் சர்மா ரொம்ப கேர்ஃபுல்லா பார்த்து அடிச்சாரு. டெத் ஓவர் அவரோட கேம், டெத் ஓவர்ல ஆடுறோம், முன்னாடி நம்ம எங்கேயும் விட்டாங்க, பட் பெருசா நம்மள பயன்படுத்தல. பஞ்சாப் கிங்ஸ்க்காக நம்ம இருக்கிறோம், எதுவும் பண்ணல. பட் இந்த மேட்ச்ல நம்ம சரியா பண்ணல அப்படின்னா இது பத்தோட ஒரு 11 மேட்சா போயிடும். பட் ஆனா இன்னைக்கு பண்ணோம், இன்னைக்கு சாதிச்சோம் அப்படின்னா அடுத்த பல வருஷங்களுக்கு இந்த சாதனையை பேசுவாங்க. அந்த ஒரு பதட்டம் இவ்வளவு விஷயம் மைண்ட்ல ஓடி இருக்கும், ஆனா எதையும் எடுத்துக்காம அழகாக நின்று சஷாங்க் சிங் முடிச்சாரு. ஒரு நாயகனாக திகழ்ந்தார்.